வணக்கம் மக்களே, நான் உங்கள் லபினா. இன்னைக்கு ஒரு வீடியோல வந்து ஒரு கதை பார்க்க போறோம். வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். இந்த கதையில வந்து ஒரு பணக்காரர் இருக்காரு. அவருக்கு வந்து இப்ப வந்து ஒரு தொடர்ந்து ஒரு மாதமா வந்து லாபமே வரதில்ல, தொடர்ந்து நஷ்டமாவே வருதாம். இத பிரச்சனையை தீர்க்கறதுக்காக போய் ஒரு சாமியார் கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு லாபமே வரலன்னு சொல்றாங்க. உடனே வந்து அந்த சாமியார் வந்து, நீ இனிமே பாக்குறது எல்லாம் பச்சை கலர்லயே இருக்கணும், அப்படின்னா உனக்கு லாபமும் வராது, உன் வாழ்க்கையும் கூடிய சீக்கிரத்துல முடிஞ்சிருட்டு. உடனே அவன் வீட்டுக்கு போய் அவன் வீடு ஆபீஸ் ரூம் தெரு எல்லாத்தையுமே வந்து பச்சை கலர் பெயிண்டெல்லாம் பச்சை கலர்ல ஆக்கிடுறானா. அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுல இருந்து அவன் வீட்டுல இருக்க நாய் பூனை வரைக்கும் எல்லாத்தையுமே பச்சை கலர்ல மாத்திடுறானா. இதையெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே அந்த சாமியார் கிட்ட ஒரு பச்சை கலர் கார்லயே போறானா. போயிட்டு அவரோட ட்ரெஸ்ஸையும் பச்சை கலர்லயே மாத்தி விட்டுறானா. உடனே அந்த சாமியார், ஏன் முட்டாள், ஏன் வந்து என்னோட ட்ரெஸ் வந்து பச்சை கலர்ல மாத்தின அப்படின்னு கேட்டிருக்காராம். ஆனா நீங்க தானே சாமி சொன்னீங்க, நான் பாக்குற எல்லாமே பச்சை கலர்ல இருக்கணும்டா அப்படின்னு சொன்னாங்க. நீ ஒரு பச்சை கலர் கண்ணாடி வாங்கி போட்டிருந்தாலே உனக்கு எல்லாமே பச்சை கலர்ல தெரிஞ்சிருக்கும் மேடான்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதையோட நீதி என்னன்னா, சேஞ்ச் யுவர் செல்ஃப் நாட் சேஞ்ச் டு அதர்ஸ். நம்மளை வந்து எப்பவுமே நம்மளுக்கு தான் சேஞ்ச் பண்ணிக்கணும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தவங்க வந்து சேஞ்ச் ஆகிக்கணும் நம்ம நினைக்க கூடாது.